Hello friends, welcome and welcome to Karthikha Channel, KC Family's class special hi. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது வார சோமவார விரதம் திங்கக்கிழமை அன்னைக்கு அத கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் நான் வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் போன வாரம் அதாவது ஏழாவது வார சோமவார விரதமும் நான் இருந்திருந்தேன் அங்க ஒரு அழகான கோயிலுக்கு போயிருந்தோம் அதை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்த நாள் விரத சாப்பாடுக்கு என்ன சமைச்சேன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைய விலாகும் அப்படியே கண்டினியூ ஆகும் சோ ரெண்டு வாரம் விரதமும் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போறேன் டூ வீக்ஸ்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்ல அழகான ஒரு விலாக நான் உங்களுக்கு காட்ட போறேன் நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் இருக்கும் அன்னைக்கு மண்டே ரொம்ப அழகான டேவா ஆரம்பிச்சிருந்தது நான் கிளம்பிட்டேன் இன்னைக்கு பேஸ்ல எந்த மேக்கப்பும் போடல வெறும் பவுடர் மட்டும் போட்டிருக்கேன் லிப் பாம் போட்டிருக்கேன் கண்ணுக்கு மை போட்டிருக்கேன் அவ்வளவுதான் வேற எதுவுமே நான் போடல இன்னைக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் கிரீம்ஸோ ஃபவுண்டேஷனோ பிபி கிரீம் எதுவுமே ஃபேர்னஸ் கிரீம் எதுவுமே நான் போடல வெறும் பவுடர் தான் போட்டிருக்கேன் அண்ட் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ரேடியல் ரோட் சரவணா ஸ்டோர்ஸ்ல ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ காமிச்சிருந்தேன் இல்லையா 700 ரூபாவோ இன்னொன்று வாங்கின சாரி அந்த சாரி இது இதுக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணல ரெடிமேட் பிளவுஸ் வந்து இதுவும் அதே கடையில எடுத்ததா சென்னை சில்க்ஸ்ல எடுத்ததா போத்துஸ்ல எடுத்ததான்னு தெரியல ஒரு ஒரு கடையில நான் ரெடிமேட் பிளவுசஸ் ஒரு செட் வாங்கி வச்சிருந்தேன் அதுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுறதுக்கு அழகா இருக்குன்னு அது போட்டுட்டேன் அவ்வளவுதான் இன்னைக்கு சிம்பிளா சாரி கடகடன் கட்டிட்டு கிளம்பிட்டேன் அழகாலாம் ப்ளீட் பண்ணிடலாம் கட்டல விரதம் அப்படின்றதுனால கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போறீங்களோ அதை பத்தி சொல்லுங்க காட்டுங்க அப்படின்னு கேக்குறவங்களுக்காக கோயிலுக்கு கூட்டிட்டு போறவங்கள வாங்க வெளியூர்ல இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ மூலியமாவே நீங்க கோயில்ல தரிசனம் பண்ணிக்கோங்க வாங்க போலாம் வீட்டுல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போலாம் அப்படின்னு அன்னைக்கு கிளம்பி இருந்தோம் ரீசென்ட் டைம்ஸ்ல நான் சொல்லியிருந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்றதுனால நான் அவ்வளவா மேக்கப்ஸ் போடுறது இல்ல ஸ்கின்னும் நல்லா இருக்குது செவன்த் வீக் சோமவார விரதத்துக்காக பல்லாவரம் டு குன்றத்தூர் ரோட்ல இருக்கக்கூடிய பொழிச்சலூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இது அகத்தியர் காலத்து கோவில்னு சொல்லியிருந்தாங்க புகழ் சோழ நல்லூர்னு சோழர் காலத்துல கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்றாங்க அகத்திய மாமுனிவர் இந்த ஊர்ல தங்கியிருந்த போது ஈஸ்வரனே சுயம்புவாக தோன்றி காட்சியளிச்சது இங்குள்ள ஈஸ்வரனை அகத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க அம்பிகைய ஆனந்தவல்லி என்றும் சொல்றாங்க விநாயகர் கொட்டு போட்டுக்கணுமா தோப்பு கரணம் போட முடியாது நான் போடணுமா ஒட்டுமொத்தமா போட முடியும் எனக்கு வந்து நீங்க போடுங்க சனீஸ்வர பகவானே இங்குள்ள ஈஸ்வரரை வழிபட்டதாக சொல்றாங்க திருநள்ளாறு போய் பரிகாரம் செய்ய முடியாதவங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுக்கலாம் சென்னையில உள்ள நவகிரகங்கள்ல இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு உரிய கோயில் இது ஏழரை சனி நடக்கிறவங்க சனி தசை நடக்கிறவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க லாஸ்ட் டைம் சென்னையில இருக்கக்கூடிய நவகிரக கோயிலான புதன் ஸ்தலமான ஒரு கோவிலை பத்தி காமிச்சிருந்தேன் இது வந்து சனீஸ்வரன் ஸ்தலம் உங்க கூட ஷேர் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ரொம்ப அழகா இருந்தது அந்த கோவில் நிறைய பறவைகள் கோபுரத்துல கிளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது ஈவினிங் சீக்கிரமா நாங்க போயிட்டதுனால பொறுமையா நின்று நிதானமா சாமி எல்லாம் தரிசனம் பண்ணி கும்பிட்டு நாங்க வந்தோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்லயும் அகைன் பூஜை பண்ணிட்டு சோமவார கதை இருக்கும் இல்லைங்களா அந்த கதையெல்லாம் படிச்சுட்டு கையில அக்ஷதை வச்சுதான் அந்த கதை படிப்போம் அக்ஷதை வச்சு கதையெல்லாம் படிச்சுட்டு பழம் பால் மட்டும் நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு மறுநாள் காலைக்கு ஷர்வின் ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணலான்னு கருணக்கிழங்கு வந்து வேக வச்சு அந்த தண்ணியை ஊத்திடுவேன் நான் எப்பவுமே நாக்கில் வந்து ஒரு மாதிரி இச்சியா இருக்கும்ல அந்த ஃபீல் இருக்கக்கூடாது அப்புறம் மிளகாத்தூள் உப்பு அதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் என் ஒரு பொடி வந்து எப்பவுமே நான் அரைச்சி வச்சுக்குவேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எண்ணெயில நல்லா பவுடரா அரைச்சி வச்சுட்டு ரவை மாதிரி பதத்தில் இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி நீங்க ஆற வச்சு ஒரு பாட்டில கொட்டி வச்சுக்கலாம் இதை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது இந்த பிஜிஎன் பிளெண்டர் ரொம்பவே நல்லா இருக்குது அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் என்னன்றவங்க செக் பண்ணிக்கோங்க மறுநாள் டியூஸ்டே ஒரு அழகான மார்னிங்னு சொல்லலாம் நல்லா சிலுசிலுன்னு காத்து நல்லா குளிரா இருந்தது லைட்டா மழையும் இருந்தது பால்கனில மார்னிங் வந்து பார்க்கும்போது அவ்வளவு புறாக்கள் அழகா உட்கார்ந்து இருந்தாங்க புறா மங்கிலாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் ஆனா செடியெல்லாம் பிச்சு போட்டுருவாங்க பூவெல்லாம் பிச்சு போட்டுருவாங்க 2-3 செடியை வந்து மங்கிஸ் வந்து உடச்சே போட்டுட்டாங்க கோபக்காவை 2 ஸ்பூன் எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கடைசியில இறக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பொடி அந்த பொடியை தூவி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சு கிளறி கிளறி இறக்கிட்டோம்னா பொரியல் வந்து தயாராயிடும் இங்க கருணக்கிழங்கு வறுவலும் கேரட் ஃப்ரையும் செஞ்சுட்டு இருக்கேன் கோவக்காய் மட்டும் இல்லங்க கேரட் வறுவல் முள்ளங்கி வறுவல் புடலங்காய் செய்யறதுக்கு சுரக்காய் செய்யறதுக்கு முள்ளங்கி செய்யறதுக்கு வெண்டைக்காய் செய்யறதுக்கு இந்த மாதிரி எல்லா காயையும் சும்மா 1 ஸ்பூன் ஆயில்ல கடுகுளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு நீங்க நல்லா வேக வச்சு இறக்குற நேரத்துக்கு உப்பும் அந்த பொடியும் போட்டு நீங்க இறக்கிக்கலாம் அந்த பொடி இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு நீங்க ஸ்கூலுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அன்னைக்கு குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு முருங்காய்லாம் வச்சு குழம்பு வச்சிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது மார்னிங்கே பூஜை பண்ணியிருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு தான் விரதத்தை முடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு ஃபேஸ்ல வெறும் ஆலோவேரா ஜெல் மட்டும் போட்டிருக்கேன் அது என்ன ஒழிகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சுடு சுட சாதம் வடிச்சாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா மிளகு ரசம் வச்சிருக்கேன்
கருணக்கிழங்கு ஃப்ரை ஜெய் சாப்பிட மாட்டாங்க எனக்கு மட்டும், ஷர்வன் வந்தா ஈவினிங் கொடுக்கறதுக்கு. கேரட் வறுவல், கோவக்காய் வறுவல், அந்த பொடி வச்சிருந்தாலே அந்த பொடி போட்டு செஞ்சது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அதோ இங்க வச்சிருக்கேன் பாருங்க, முருங்கைக்காய், கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு குருமா பரிமாறுறதுக்காக இந்த குட்டி கிண்ணத்துல ஊத்தி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இதுல வச்சிருக்கேன். மொத்தமா செஞ்சது வந்து இது நைட்டுக்கு டிஃபனுக்கும் சேர்த்து செஞ்சிருக்கேன். இது வந்து ரீசன்ட் டைம்ல எடுத்த விலாக். கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுல ஒரு நாள் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கூல் டைம்ல, காலேஜ் டைம்ல ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது பிக்னிக் போகும்போது, இல்ல வெளில போகும்போது, ஒரு கெட் டுகெதர் எல்லாம் இருக்கும்போது, எல்லாரும் வீட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சிட்டு வருவோம். அந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரவுண்டு கட்டி மதியானம் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் இன்னைக்கு எங்க மாமியார் வீட்டுல, அதாவது நாத்தனார் வீட்டுல வந்து இருந்தது. நான் வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்திருந்த வாழைத்தண்டு வந்து சிறுபருப்பு போட்டு கூட்டு வந்து வச்சிருந்தேன். அதுக்கு காரசாரமா கருணக்கிழங்கு வறுவல் செய்யலான்னு மேரினேட் வச்சிருந்த கருணக்கிழங்க நாத்தனார் வீட்டுக்கு கொண்டு போயிருந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா மணத்தக்காளி தண்ணி சாறு அப்படின்னு ஒன்று செய்வாங்க. எனக்கு இது தெரியாது, மணத்தக்காளி கீரை கடையில் தான் தெரியும், தண்ணி சாறு எனக்கு வைக்க தெரியாது. அது செஞ்சிருந்தாங்க, உருளைக்கிழங்கு வறுவல் அண்ட் சாதம் அங்க செஞ்சிருந்தாங்க. அன்னைக்கு ஒரு காட்டன் சாரி கட்டியிருந்தேன், அது புது சாரின்றதுனால ஃபிளெக்சிபிளா இல்ல. ஃபர்ஸ்ட்லாம் நான் நல்லா தழைய தழை நல்லா இழுத்து பிடிச்சு டைட்டா பின் பண்ணி கட்டுவேன். இப்பெல்லாம் சாரி நான் கொஞ்சம் லூஸா தான் கட்டுறேன், அண்ட் நல்லா தூக்கி கட்டுறேன், இறக்கி தழைய தழையா கட்டுறது இல்ல, ஏன்னா நடக்கும் போது தடுக்குது அப்படின்றதுனால. அதனால ஏதோ ரொம்ப பொஃப்னு இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஃபீலிங். கோர்ஸ் நான் வெயிட் போட்டேன், இருந்தாலும் சாரி அந்த மாதிரி கட்டுறதுனால இன்னும் கொஞ்சம் பெருசா காமிக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். மணத்தக்காளி தண்ணி சாறு வச்சாங்கன்னா, அப்புறம் நான்வெஜ் சாப்பிடும் போது நோம்பு இல்லாத போது மட்டன் ஏதாவது செஞ்சாங்கன்னா, மீன் குழம்பு வச்சாங்கன்னா, உருண்டை குழம்பு செஞ்சாங்கன்னா, என் மாமியார் உடனே எனக்கு வந்து போன் அடிச்சிருவாங்க, என்னமா உனக்கு பிடிச்ச செஞ்சிருக்கேன் வரீங்களா, சும்மா வாங்கல பாத்துட்டு போலாம் அப்படின்பாங்க. ஏன் கூப்பிடறனா இதான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பூ வாங்கி கட்டிட்டு இருந்தோம். கார்த்திகை தீபம் வரதுனால முன்னாடி நாளே வந்து நாங்க தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம், காய்கறி பூ எல்லாம். அந்த பூ கட்டாம அப்படியே ஃப்ரிட்ஜ்லயே வச்சுட்டோம், அது மறந்தே போயிட்டோம். அடுத்த நாள் வந்து திருப்பி அங்கேயே நான் வீட்டுக்கு போயிருந்தேன், அதை உட்காந்து நாங்க கட்டிட்டு இருந்தோம். அந்த கடைக்கு போய் வாங்கினது, கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணது, அதெல்லாம் தனியா கார்த்திகை தீபம் விலாக்ல போட்டிருந்தேன், அதை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாக்காதவங்க அந்த விலாக பாருங்க, அந்த விலாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. தியா குட்டி இருந்தாங்க, ஷர்வினும் அங்க இருந்தாரு, தன்யாவும் அங்க இருந்தாங்க. இது கரெக்டா கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் சாட்டர்டே அன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சோ ஷர்வின் குட்டிக்கும் தன்யாக்கும் அன்னைக்கு ஸ்கூல் லீவு. ஷர்வின், தன்யா, தியாலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஈவினிங் அப்படியே வீட்லயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல. டெய்லி ஒரே மாதிரி ருட்டீன் போயிட்டே இருக்க மாதிரி இருந்தது. கால் அடிபட்டதுலேருந்து வெளில எங்கேயும் போகாம சும்மா பக்கத்துல மட்டும் ஒரு வேலைக்காக போயிட்டு வர மாதிரி இருந்தது. ஒரு பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி இருந்தது. எல்லாரும் அப்படியே சாதாரணமா கேஷுவலா தான் இருந்தோம், பரவாயில்ல சும்மா பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடை வாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்க்கு போயிருந்தோம். அங்க தன்யாக்கு வந்து பன்னீர் ரோல் ரொம்ப பிடிக்குமா, பன்னீர் ரோல் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்க சிக்கன் ரோலும் செய்யக்கூடிய கடை தான், அதனால நான் அங்க எதுவுமே சாப்பிடல. ரோல்லாம் என் மாமனார் மாமியாரும் சாப்பிட மாட்டாங்க, அவங்க வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. சோ பக்கத்துலயே ஆலடி பட்டியான் டீ கடை வந்து இருந்தது. அங்க பனியாரம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் நாங்க, ஸ்வீட் பனியாரம் இருந்தது. அண்ட் இங்க பாதாம் மில்க் ரொம்ப நல்லா இருக்கும், ரியல் பாதாம்ஸ் நிறைய இருக்கும், நீ ட்ரை பண்ணி பாரு, மாமியாரும் நாத்தனாரும் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் விளாக்ல கூட மாமியார் ஏன் மாமியார்னு சொல்றீங்க, அத்தைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அம்மான் தான் கூப்பிடுவேன், ஆனா அம்மான்னு சொல்லும் போது கன்ஃபியூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக மத்தவங்க கிட்ட சொல்லும் போது மாமியார்னு சொல்றேன், அவ்வளவுதான். இது வரைக்கும் லைஃப்ல கல்யாணம் ஆகி 9 இயர்ஸ் ஆயிடுச்சு, இது வரைக்கும் நான் அம்மான் தான் உங்களை கூப்பிட்டு இருக்கேன். ஆனா என்னால் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அகெயின் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான மண்டேயோட தான் விலாக் ஸ்டார்ட் ஆகுது. கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள், அதாவது 8th சோமவார விரத நாள் இது. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்கு அன்னைக்கும் கிளம்ப போறோம். இன்னைக்கு ஒரு அழகான கோயிலுக்கு நான் போறேன், அந்த கோயிலுக்கு போறது ரொம்பவே விசேஷம். அதுவும் கார்த்திகை சோம வாரத்துல ஏதாவது ஒரு வாரம் உங்களுக்கும் டைம் கிடைச்சதுன்னா நீங்க அங்க போயிட்டு வாங்க. இந்த கோயிலுடைய மேப்பும் அந்த கோயிலோட மேப், ரெண்டு கோயிலுடைய மேப்புமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. வீட்டுல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அழகா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு சாரி போட்டிருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் பவுடர்லாம் போட்டிருந்தேன், ஏன்னா அன்னைக்கு கோயில ரொம்ப விசேஷமா இருக்கும், அதனால அழகா போலாமே அப்படின்னுட்டு. சோ 7th week பாத்திருப்பீங்க, இது 8th week மண்டே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா நேற்று கார்த்திகை தீபத்துக்கு டெக்கர் பண்ணதே உள்ளிலாம் அழகா இருந்தது, பூ வேஸ்ட் பண்ணாம மாத்த வேணாம்னு மாத்தல. நான் கையால கட்டியிருந்த பூன்ட்டு கார்த்திகை தீப விலாக்லயே சொல்லியிருந்தேன், அதுல அழகா மாலை மாதிரி இந்த மாதிரி கட்டி போட்டாச்சு. இது எப்படி செய்யணும் அப்படின்றதுலாம் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னமும் சில பேர் வந்து கேக்குறீங்க, இந்த சாமியோட சிலையில வந்து எப்படி இந்த பூ வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது நிறைய விலாக்ல நான் காமிச்சிருந்திருக்கேன், வேணும்னா சொல்லுங்க, தனியா ஒரு ஷார்ட்ஸா போட்டுறேன், உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. நான் வந்து இந்த வீக்ல போடுறதுக்கு ட்ரை பண்றேன். சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசத்துல
சோமவார விரதத்துக்குன்னே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயில் இருக்கு. செம்பாக்கம் அப்படின்ற ஊர்ல ஜம்புகேஸ்வரர் கோவில் இருக்கு. இங்க இருந்து எங்களுக்கு கொஞ்சம் கிட்டதான். இதுக்கு முன்னாடி நாங்க அண்ணாநகர்லயோ அம்பத்தூர்லயோ இருக்கும்போது அங்க இருந்து எங்களுக்கு செம்பாக்கம் ரொம்ப தூரம், டிராவல் டைமே ஜாஸ்தி இருக்கும். பட் இங்க இருந்து எங்களுக்கு ஓரளவுக்கு டிராவல் டைம் வந்து கம்மி தான். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எல்லாம் கிடையாது. ஒரு 1 hour போயிட்டு வந்துடலாம். நாங்க போறதுக்கு ஒரு 1 hour எவ்வளவு நேரம் ஆகும்? 45 minutes. இதே நாங்க அண்ணா நகர்லயும் அம்பத்தூர்ல இருந்தா கிளம்பி வரணும்னு நினைச்சு பாருங்க, 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அவுட்டருக்கு போற மாதிரி போவோம். சோ இது கொஞ்சம் பக்கத்துல இருக்க கோயில் தான். கார்த்திகை மாசத்துல ஏதாவது ஒரு திங்கக்கிழமை அந்த கோயிலுக்கு போக முடிஞ்சா ரொம்ப விசேஷம். இன்னும் 2 திங்கள் தான் இருக்கு, போக முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. அங்க இருக்கு சின்ன கோயில் தான், ஆனா பழமையான கோயில். அந்த கோயில பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், போக முடிஞ்சாக்க போயிட்டு வாங்க. இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் 2வது நாள் விளக்கேற்றத்துக்கு தேவையானதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போறேன். சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு 2வது நாள் வந்து ஃபுல்லா விளக்கு ஏத்தி வைக்கணும். வாசல்ல இந்த 2 விளக்கு தான் ஏத்த போறேன். அப்புறம் எல்லா ரூம்லயும் இந்த விளக்கு ஏத்த போறோம். பால்கனிக்கு எல்லாம் சாதாரணமா இந்த மாதிரி விளக்கு ஏத்திக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் நான் கையிலேயே கட்டி வச்சிருந்த மல்லியப்பூ கோயிலுக்கு வந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு, அம்பாளுக்கு தனியாவும் ஈஸ்வரனுக்கு தனியாவும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எல்லாம் அடர்த்தியா கட்டிருக்கேன். இதை எடுத்துட்டு நம்ம கோயிலுக்கு போகிறோம். வாங்க அந்த கோயிலை காட்டுறேன். வெளியூர்ல இருக்கவங்க, அந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலியமா நீங்க வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க, வாங்க போகலாம். இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பூரூர்லாம் தாண்டி இருக்கக்கூடிய செம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு தான் போறோம். சோமவார விரதத்துக்கு ரொம்பவே ஸ்பெஷலான கோயில் இது. கார்த்திகை மாசத்துல 5 திங்கக்கிழமையுமே ரொம்ப விசேஷமா இந்த கோயில வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. யூஸ்வலி கார்த்திகை சோமவாரத்துல ஃபர்ஸ்ட் சோமவாரம் வந்து இந்த கோயிலுக்கு நாங்க போயிடுவோம். இந்த வாரம் வந்து போக முடியாததுனால செகண்ட் வீக் போயிருந்தோம். நிறைய விளக்கு எல்லாம் ஏத்தி ரொம்ப அழகா இருந்தது கோயில் பாக்குறதுக்கே. இது வரைக்கும் நாங்க ஃபர்ஸ்ட் வீக் தான் வந்திருக்கோம் அப்படின்றதுனால செகண்ட் வீக் இவ்வளவு விசேஷமா செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் வீக் அங்க போனா எப்பவுமே ஒரு இடத்துல வந்து எங்களுக்குலாம் சாப்பாடு கூட கொடுப்பாங்க. நாங்க சாப்பிட்டு கிஃப்ட் வருவோம், அழகா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு வீட்ல சாப்பாடு, ஐ மீன் டிஃபன் எல்லாம் கொடுப்பாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு தான் வருவோம். செகண்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலி வந்து செய்வாங்களாம். வருஷம் வருஷம் இந்த கோயில அவங்க தான் செய்யறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபேமிலியில உள்ள நிறைய பியூட்டிஃபுல் விமன் ஃப்ரம் கேசி ஃபேமிலியன்ஸ் வந்து நான் மீட் பண்ணியிருந்தேன். ஃபுல் ஃபேமிலியை நான் அங்க பாத்திருந்தேன். ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அங்க விநாயகர் அபிஷேகம், முருகர் வள்ளி தேவியானை அபிஷேகம், ஈஸ்வரருடைய அபிஷேகம், அம்பாளுடைய அபிஷேகம் எல்லாமே இன்னைக்கு வந்து நான் பாத்துட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கோயிலோட வரலாறு வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் நான் ஆசைப்படுறேன். செங்கணன் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தாராம். அவர் குழந்தை பாக்கியம் இல்லாததுனால லைனா எல்லா கோயிலுக்கும் போய் வழிபட்டுட்டே இருந்தாராம். அந்த மாதிரி ஒரு வழியில வந்துகிட்டே இருக்கும்போது அவருடைய தேர் வந்து உடஞ்சிட்டதுனால இறங்கி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாராம். அப்ப வந்து அவருடைய கனவுல ஈஸ்வரர் வந்து தோன்றி அவரை வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போன மாதிரி அவருக்கு வந்து கனவுல வந்திருக்கு. அந்த இடம் என்ன இடம்னு இவர் போய் பார்க்கும்பொழுதுதான் அங்க வந்து சுயம்புவா ஒரு ஈஸ்வரன் வந்து இருக்கிறத வந்து பாத்திருந்தாங்க. அந்த இடத்துல இந்த ராஜா வந்து அவ்வளவு அழகான ஒரு கோயில் வந்து கட்டியிருந்தாராம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து குழந்தை பாக்கியமும் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கோயில் தான் இந்த கோயில். அந்த விளக்குல அந்த கோயிலே ஜகஜோதியா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஜே ஜே ஜேன் கூட்டமா இருந்தது. அந்த கூட்டத்துல முக்காவாசி பேர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அன்னைக்கு ஸ்பெஷலா பூஜை பண்றவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அவ்வளவு பேரும் அங்க இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அவ்வளவு ஸ்வீட்டா பேசியிருந்தாங்க. அண்ட் பக்கத்துலயே இன்னொரு கோயில் இருக்கு, கண்டிப்பா வந்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கோயிலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நான் சொல்லியிருந்த கேசி ஃபேமிலியன் சிஸ்டர்ஸ்லாம் பார்த்துருந்தேன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க இன்னொரு ஒன்றும் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் முன்னாடியும் ஒரு கால் பின்னாடியும் இருப்பாங்களாம். என்ன கஷ்டம் நம்ம சொல்கிறோமோ உடனே அவங்க கிளம்பி வந்து அதை தீர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் அம்மன் வந்து நிற்கிற மாதிரி, அதாவது ஓடி வந்து உங்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்கு அம்மன் வந்து ரெடியாக நிற்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் அம்மன் வந்து நிற்கிறதாக சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 3 திங்கக்கிழமைக்கு இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சங்காபிஷேகம்லாம் கூட நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. முடிஞ்சாக்கா நீங்கள் போயிட்டு வாங்க. அந்த சிஸ்டர்ஸ் கூட்டிட்டு போன கோயில் தான் இது. பால திருப்புர சுந்தரி அம்மன் கோயில் இது. இங்க வந்து கொடிமரத்துக்கு பக்கத்திலேயே விநாயகர் இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காமதேனுவை பார்த்திருந்தேன். அவ்வளோ அழகா இருந்தாங்க. அண்ட் முக்கியமா அவங்களுக்கு பெரிய கொலுசு எல்லாம் போட்டு தங்க கவசம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நவராத்திரி டைம்ல எல்லாம் இந்த கோயில் ரொம்ப விசேஷமா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதே ஊர்லயே பைரவருக்குன்னு தனியா ஒரு சின்ன கோயில் இருக்கிறதாவும் அதுவும் ரொம்ப விசேஷமான கோயில்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கே அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வரத்துக்கே 9 மணிக்கு மேலே ஆயிட்டதுனால நாங்கள் அடுத்த கோயிலுக்கு போக முடியல. நாங்கள் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த கோயிலெலாம் கூட பார்த்துட்டு வாங்க. மறுநாள் டியூஸ்டே மார்னிங் காலையிலேயே ஷர்வினை வந்து ஸ்கூலுக்குலாம் பேக் பண்ணி அனுப்பிச்சி வச்சாச்சு. எக்ஸாம்ஸ் வேற குழந்தைக்கு நடந்துட்டுருக்கு. அக்கா வீட்டிலேருந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஷர்வினுக்கு. நீ விரதம் இருந்து எதுவும் மெனக்கெடாத அப்படின்னு சொல்லி ஸோ ராகேஷுக்கு கட்டுறதையே இல்லை ஷர்வின் குட்டிக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்து அமிச்சாச்சு. நான் காலையில் பூஜை வேலைலாம் செஞ்சுட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா முன்னாடி நாள் கோயிலேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்னால் தரையில் உட்காந்துலாம் அபிஷேகம் பார்க்க முடியாது. ஸோ அந்த கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours நான் நின்றுட்டே இருந்தேன் கோயிலில். அது எனக்கு கால் ஸ்ட்ரெயின் பண்ணது கொஞ்சம் வீங்கின மாதிரியும் இருந்தது. அண்ட் ஃபாஸ்டிங் வேறு, அதனால நான்
நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவா சமைக்கலாம்னு நினைச்சேன், ஈஸி ரெசிபி செஞ்சிடலாம் அப்படின்னுட்டு பிஸ்மில்லாபாத் என்னுடைய ஸ்டைல்ல செஞ்சிடலாம், ஒரு சிம்பிள் ரெசிபியா செஞ்சிடலாம் அப்படின்னுட்டு. முக்கா டம்ளர் அரிசி, முக்கா டம்ளர் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு சீரகம் போட்டு குக்கர்ல வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு கப் ரைஸ் எடுத்தீங்கன்னா 3 கப் தண்ணி, அந்த அளவுக்கு நீங்க கணக்கு பண்ணிக்கணும். அரிசியை பருப்பை சேர்த்து 1.5 கப் எனக்கு வந்திருந்தது. 4.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நான் வேக வச்சு வச்சிருக்கேன். இங்க ஒரு பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் பூண்டு தக்காளி சாம்பார் பொடி முருங்கைக்காய் போட்டு ஃபர்ஸ்டே நல்லா வதக்கிட்டேன். உப்பும் சேர்த்து அப்புறமா எல்லா காயும் சேர்த்துக்கிறேன். கேரட், முள்ளங்கி, சவுச்சவ், பீன்ஸ், மாங்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்திருக்கேன். முருங்கைக்காய் முன்னாடியே சேர்த்துட்டேன். இந்த எல்லா காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுற போறேன். இந்த வாட்டி நம்ம வீட்டில் நான் யூஸ் பண்ண சாம்பார் பொடி வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆர் சாம்பார் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் நம்ம வீட்டில் இருந்துச்சு, டைரக்டாக நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணல, நல்லா கொஞ்சம் காரம் தூக்கலாகவே நல்லாவே இருக்கும். இது லைட்டாக சின்னதாக ஒரு புளியை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன், அதையும் கரைச்சி அதில் நான் சேர்த்துருவேன் காய் வெந்ததுக்கு அப்புறமேட்டு. புடலங்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்ட்டு புடலங்காய் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு பட்டாணியோட சேர்த்து வறுத்துடலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வேக போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் நாங்கள் கட் பண்ணி பக்கத்துலேயே தனியாக வச்சிருக்கிறேன். புளி தண்ணியும் ஊற்றி அந்த சாம்பார் வந்து லைட்டாக ஓரளவுக்கு கொதிச்சு நல்லா வரட்டும். இந்த பக்கம் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருந்தது, கரெக்டான அளவு தண்ணி வச்சிருந்ததுனால நல்லா குழைவாக சூப்பராக வந்திருந்தது. லைட்டாக கரண்டியில் ஒரு 2-3 கிண்டு கிண்டுட்டு நம்ம வச்சிருக்கக்கூடிய சாம்பாரில் சேர்த்துடலாம். நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு கொதிச்சு அந்த உப்பெல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து வரும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நிறுத்தும் போது கொஞ்சம் தலதலன்னு இருந்துச்சுன்னா தான் சாப்பிடும் போது பர்ஃபெக்ட் டெக்ஸ்டரில் உங்களுக்கு இருக்கும், இல்லைனா கெட்டியாயிடும். இந்த பக்கம் உருளைக்கிழங்குக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், காரப்பொடி அதாவது குழம்பு மிளகாய் தூள்லாம் போட்டு வதக்கிட்டு பட்டாணியும் சேர்த்து, அதாவது ஃப்ரோசன் பீஸ் தான் நான் எனக்கு யூஸ் பண்ணியிருந்தேன், அதுவும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து இறக்கிட்டோம்னா உருளைக்கிழங்கு பட்டாணி வருவது தயாராகிடும். அண்ட் கொஞ்ச நாளாக எங்கள் வீட்டில் வந்து கல்யாண மாங்காய் ஊர்கா வந்து செய்கிறோம். அந்த ஒரு அரை மாங்காய் போட்டு நான் போன வாட்டி செஞ்சிருந்தேன், உடனே அடுத்த நாளே காலியாயிடுச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் நிறையா செய்யலன்னு ஒரு 1.5 மாங்காவை போட்டு கல்யாண மாங்காய் ஊர்கா வந்து செஞ்சிருக்கேன். மாமியார் வந்து செஞ்சுன்னா அடுத்த வாட்டி கொண்டு வான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து செய்யணும் நான். இன்னொரு வாட்டி ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கும் தனியாக ஒரு மாங்காய் போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். ஒரு வாட்டி போகும்பொழுது இங்கே வந்து சாம்பார் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய், ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக நெய் விட்டு கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் விட்டு நிறுத்திடுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் லைட்டாக ஆறினதுக்கப்புறம் கூட நீங்கள் பரிமாறி சாப்பிடும்போது பர்ஃபெக்ட் டெக்ஸ்டரில் இருக்கும். கெட்டி ஆக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சாப்பிடும்போது கோந்து மாதிரி ஆகிடும், பர்ஃபெக்டாக உங்களுக்கு வராது. இப்போ நெய் சேர்க்கலைன்னா கூட நீங்கள் கடைசியில் சாப்பிடும்பொழுது அவங்கவுங்க பிளேட்டில் பரிமாறும் போது தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் நெய் விட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். புடலங்காய் நல்லா பிஞ்சு காயாக இருந்ததுனால டேஸ்ட்டாகவும் இருந்தது. அண்ட் ரொம்ப சீக்கிரம் வெந்துருச்சு, நான் தண்ணிலாம் யூஸ் பண்ணல வேக வைக்கிறதுக்கு, சும்மா ஒரு 1 நிமிஷம் நான் மூடி வச்சிருந்தேன், அவ்வளோதான், அழகாக வெந்து வந்துருச்சு. தேங்காய் துருவல் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அண்ட் இந்த விரலில் மாட்டுற வத்தல் ரொம்ப நாளாக சர்வன் குட்டி கேட்டுட்டு இருந்தார். அது 5 விரலையும் மாட்டி மாட்டி விளையாடிட்டு இருப்பாரு சாப்பிட்றதுக்கு. மாமா 5 விரலில் மாட்டிக்கங்க மாமா அப்படிலாம் சொல்லுவார். அதுவுமே பொறிச்சு வச்சிருந்தேன். விளக்கெல்லாம் ஏற்றி சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டோம் முடிச்சாச்சுன்னா இன்னைய விரதமும் நல்லபடியாக முடிஞ்சிடும். அந்த சோமவார கதையிலேயே பார்த்தீங்கன்னா 8வது வார சோமவாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு வேண்டுதலும் நிறைவேற மாதிரியான கதை தான் அது. ஸோ எனக்கும் இது 8வது வாரம் முடிஞ்சிருக்கு. என்னுடைய வேண்டுதலும் ஒன்று ஒன்றா அடுத்தது நிறைவேறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 2 விதமான கோயிலுக்கு உங்களை அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ரெசிபி எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. டேக் கேர், டாடா, பாய்.